ஓம் சாந்தி. 21/3/2021 அவ்யக்த முரளி ஞான சிந்தனை. 22/11/1987 ராயல் ரூபத்தில் வருகிறது, அவ்வப்பொழுது தெரிந்த ரூபத்தில் வருகிறது, சில சமயம் மறைமுகமான ரூபத்தில் வருகிறது, மேலும் சில சமயம் செயற்கையான முறையில் ஈஸ்வரிய ரூபத்தில் வருகிறது. 63 ஜென்மமாக மாயாவிற்கு துணையாக இருந்து வந்தீர்கள். உறுதியான நண்பர்களை விடுவது கூட கடினமாகத்தான் இருக்கிறது. விதவிதமான ரூபத்தில் மாயாவும் கூட யுத்தம் செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறது. யார் தைரியசாலியான குழந்தைகளாக இருக்கிறார்களோ மற்றும் பாபாவின் பல மடங்கு உதவிக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ உதவி கிடைப்பதினால் மாயாவிடம் சவால் விடுகிறார்கள். மாயாவின் வேலை வருவது, மேலும் தைரியசாலி குழந்தைகள் வேலை வெற்றியடைவது. பாபா எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு யாருக்கு செய்வார்? பாபா கட்டுப்பட்டவர் என்று அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். அபிமானத்தின் காரணத்தினால் தைரியத்தின் மூலம் உதவியின் விதியை மறந்து விடுகிறார்கள். எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை படிப்பு மற்றும் சம்பூர்ணம் அடைவதற்கான கவனம், எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு உருவாக்குவதற்கான கவனம் தர வேண்டும், இதை மறந்து விடுகிறார்கள். தைரியத்தின் விதியை மறந்துவிடும் காரணத்தால் அபிமானம் என்றாலே அலட்சியம் மற்றும் தன்மீது கவனக்குறைவுதான் காரணமாக இருக்கிறது. விதிமுறை இல்லை என்றால் ஆசீர்வாதம் பெறுவதை இழந்து விடுகிறீர்கள். கடலின் குழந்தையாக இருந்தாலும் கூட சின்னஞ்சிறு குளமாக மாறிவிடுகிறீர்கள். எப்படி குளத்தின் தண்ணீர் இடையில் நின்று விடுவதை போன்று முயற்சியில் அது இடையில் நின்று விடுகிறது. நாடகத்தின் ஒரு ஆழமான கர்மத்தின் ரகசியமாக இருக்கிறது. தைரியமான குழந்தைகளுக்கு கடவுளின் உதவி கிடைக்கும். ஒருவேளை இந்த சட்டம் இல்லை என்றால் அனைவரும் உலகத்தின் முதலாவது ராஜயோகி ஆகிவிடுவார்கள். டபுள் லைட் மனநிலைத்தான் பரிஸ்தாவின் மனநிலையாகும். பழைய சம்ஸ்காரம் ஒருவேளை கொஞ்சம் மிச்சம் இருந்துவிட்டால் மேலிருந்து கீழே வந்து விடுவீர்கள். பரிஸ்தாவாகி பறக்கும் கலையை செய்ய விடாது. அவ்வப்பொழுது மேலே, அவ்வப்பொழுது கீழே வந்து விடுகிறீர்கள். அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். ராவணனின் சொத்தாக இருக்கிறதல்லவா? ராவணனின் சொத்தை தன்னிடம் வைத்துக் கொள்வதால் துக்கம்தான் அடைகிறீர்கள். பரிஸ்தா என்றாலே கொஞ்சம் கூட ராவணனின் சொத்து இருக்கக்கூடாது. ஒருவேளை நாடகத்தில் நடிப்பே இல்லை என்றால் பாபா கூட என்ன செய்வார்? பாபாவும் கூட சக்திசாலியாக இருக்கிறார் மற்றும் நாடகம் கூட சக்திசாலியாக இருக்கிறது. எனவே இரண்டின் பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா ட்ராமா, ஆஹா, எதை கனவில் கூட நினைக்கவில்லை. ஒவ்வொரு கர்மேந்திரியங்களின் மீதும் நீங்கள் ராஜ்யம் செலுத்துகிறீர்களா? எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றவில்லை தானே? ஒருபொழுதும் எண்ணத்திலும் கூட தோல்வி ஏற்படவில்லையே. எப்பொழுதாவது வீணான எண்ணங்கள் உருவாகுவது இல்லையே. சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாக இருக்கிறீர்களா? இந்த மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் மூலம் சதா சக்திசாலியாகி மாயாவை வென்றவராகி உலகத்தை வென்றவராகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/3/2021 அவ்யக்த சமிச்சை. வார்த்தைகளின் மூலம் அல்லது நடைமுறை வாழ்க்கையின் பிரபாவத்தின் மூலம் யாரெல்லாம் தொடர்பில் வந்திருக்கிறார்களோ அல்லது தொடர்பில் வரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியின் அனுபவம் செய்வியுங்கள். எவ்வாறு பக்தர்கள் ஸ்தூல உணவு விஷயத்தில் விரதம் இருக்கிறார்களோ அதே போன்று சேவாதாரி ஞானி ஆத்மாக்கள் வீண் எண்ணங்கள், வீண் வார்த்தைகள், வீண் செயல்களின் குழப்பத்திலிருந்து விலகி ஏகாக்கிரதா, அதாவது ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஞான சூரியனின் ஜொலிப்பை காண்பிக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தனது செல்லமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்மா அன்பு கோடியில் சிலருக்கு மட்டும்தான் பிராப்தியாக கிடைக்கிறது.
பரமாத்மா அன்பு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் மூன்று சிம்மாசனங்களுக்கு எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார். முதலாவது சுயராஜ்ய அதிகாரிக்கான பிரகிருதி என்ற சிம்மாசனம். இந்த சரீரத்தில் இந்த ஆத்மா இரு புருவ மத்தியில் வீற்றிருக்கிறது. இரண்டாவது பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். நமக்கு கிடைத்திருப்பது நாம் அவருடைய ஸ்ரீமத்படி நடப்பதால் அவருடைய இதய சிம்மாசனத்தில் நமக்கு இடம் கொடுத்திருக்கின்றார். மூன்றாவது உலக ராஜ்ய அதிகாரிக்கான சிம்மாசனம். சொர்க்கத்தில் ராஜ்ய பதவியில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வோம். ஆகவே இந்த மூன்று சிம்மாசனங்களையும் பாப்தாதா தனது அன்பான செல்ல குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மூன்று சிம்மாசனங்களின் நினைவு சதா இருப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஆன்மீக போதை சதா இருக்கும். ஓம் சாந்தி. மேலும் பாபா கூறுகின்றார், எந்த குழந்தை இது என்னுடைய இதயத்தின் சிம்மாசனதாரி ஆக முடியும் என்று அதனை பார்ப்போம். பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் வார்த்தைகள் வருகிறதோ அவை அனைத்தும் நினைவு சின்னமாக ஆகிவிடுவது போல, பாபா யார் பாபாவிற்கு சமமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன வார்த்தை பேசுகிறார்களோ அவை அனைவரின் மனதிலும் கலந்து விடுகிறது, அதாவது நினைவு சின்னமாக இருந்து விடுகிறது. யார் எந்த ஆத்மாவிற்காக எண்ணங்களை உருவாக்குகிறார்களோ அது அவர்களின் மனதில் பதிந்து விடுகிறது. அவர்களுடைய இரண்டு வார்த்தைகள் கூட மனதின் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களிடம் நெருக்கத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஆகையால் அனைவரையும் தன்னுடையவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி சமமான குழந்தைதான் இதய சிம்மாசனதாரியாக ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான், நான் இதய சிம்மாசனதாரி ஆத்மா. பாருங்கள், பாபாவுடைய இதயத்தில் இதயம் என்ற சிம்மாசனமே கிடைக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் பார்ப்போம். இந்த சங்கம யுகத்தில் நம்முடைய உண்மையான ஆத்மாவின் சுய மரியாதையே சுயத்துக்கு, ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மா என்ற சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும். ரெண்டாவது பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி ஆக வேண்டும். இதை பற்றி பார்ப்போம், பார்த்து கொண்டே வருவோம். பாருங்கள், இந்த சங்கம யுகத்தில் ராஜயோகி வாழ்க்கையை பரமாத்மா நமக்கு கொடுத்துள்ளார். இந்த பரமாத்மா அன்பு கோடியில் சிலருக்கு மட்டும்தான் பிராப்தியாக கிடைக்கிறது. பரமாத்மா அன்பில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் மூன்று சிம்மாசனங்களுக்கு எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார். முதலாவது சுயராஜ்ய அதிகாரிக்கான பிரகிருதி என்ற சிம்மாசனம். இரண்டாவது பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். மூன்றாவது உலக ராஜ்ய அதிகாரிக்கான சிம்மாசனம். இந்த மூன்று சிம்மாசனங்களையும் பாபா தனது அன்பான செல்லமான குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மூன்று சிம்மாசனங்களின் நினைவு சதா இருப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஆன்மீக போதை சதா இருக்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவிடம் இருந்து அடைந்த ஆஸ்திகளை பார்த்து குஷியாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியம் என்ற பாட்டு உள்ளத்தில் தானாகவே ஒலித்து கொண்டிருக்கிறது. கனவிலும் நினைக்காதது இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது. சிம்மாசனத்தின் கூடவில் பாப்தாதா இந்த சங்கம யுகத்தின் இரட்டை கிரீடத்தின் மூலம் பறக்கும் கலையின் அனுபவிகளாக ஆக்கியிருக்கின்றார். ஆக பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள இந்த இரட்டை கிரீட ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று தூய்மை என்ற ராயல் கிரீடம், மற்றொன்று சேவைக்கான பொறுப்பு கிரீடம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
இன்றைய வரதானத்தில் கூட தந்தை கூறியிருக்கின்றார், பாபாவிற்கு சமமாக தனது ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மமும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய அதிகாரி ஆகுக என்று கொடுத்துள்ளார். அது இதய சிம்மாசனதாரி என்றால் என்னவென்று பார்ப்போம். பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் வார்த்தைகள் வருகிறதோ அவை அனைத்தும் நினைவு சின்னம் ஆகிவிடுவதைப் போல யார் பாபாவிற்கு சமமாக இருக்கிறார்களோ, அவர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவை அனைவரின் மனதிலும் கலந்து விடுகிறது. அதாவது நினைவு சின்னமாகவே ஆகி விடுகிறது. யார் எந்த ஆத்மாவிற்காக எண்ணங்களை உருவாக்குகிறார்களோ அது அவர்களின் மனதில் பதிந்து விடுகிறது. அவர்களுடைய இரண்டு வார்த்தைகள் கூட மனதின் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களிடம் நெருக்கத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஆகையால் அனைவரையும் தன்னுடையவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி சமமான குழந்தைத்தான் இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய அதிகாரிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தைரியம். பாபா கூட ஒரு வார்த்தை சொல்கிறார், எந்த குழந்தை தைரியம் என்ற உரடி எடுத்து வைக்கிறதோ அந்தக்கு நான் பல மடங்கு உதவி செய்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த தைரியம் பற்றி இன்றைக்கு சிறிது பார்ப்போம். பாபாவின் உதவி என்றாலே வள்ளல், வள்ளலின் கொடுத்தல், ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது கடலை போன்றதாகும். ஆனால் கடலிடமிருந்து பெற்ற சில குழந்தைகள் கடலுக்கு சமமாக நிரம்பியவராகி மற்றவர்களையும் கூட உருவாக்குகிறார்கள். மேலும் சில குழந்தைகள் உதவிக்கு விதியை தெரிந்து கொள்ளாத காரணத்தால் உதவி பெறுவதற்கு பதிலாக தனது கடின உழைப்பில் அவ்வப்பொழுது தீவிரமாகவும் அவ்வப்பொழுது மனமுடைந்து போகும் விளையாட்டிலும் வருகிறார்கள். ஆகவே எப்பொழுதும் ஞானம் நிறைந்தவராகிவிட்டோம், யோகியாகவும் ஆகிவிட்டோம், சேவையில் கூட பெயர் பிரபலமாகிவிட்டது, சென்டர் பொறுப்பாளராகவும் ஆகிவிட்டோம், சேவையில் ராஜ்யமும் கிடைத்துவிட்டது, இயற்கையும் கூட சேவைக்கு தகுதி ஆகிவிட்டது, ஓய்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இதில்தான் கவனம் வைப்பதற்கு பதிலாக அலட்சியம், பொறுப்பற்ற தன்மை வந்துவிடுகிறது. எனவே எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை படிப்பு மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான கவனம், எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உணர்வு உருவாக்குவதற்கான கவனம் தர வேண்டும். இதை மறந்து விடுகிறார்கள். இதை அதனால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை இப்பொழுது கூட பாபாவிற்கு சமமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவ்யக்த ரூபத்தில் இருந்து கொண்டு உதவி செய்கிறார். இதற்குத்தான் ஒரடி தைரியமாக வையுங்கள், மேலும் பல மடங்கு உதவிக்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/3/2021 இன்றைய முரளியில் மாயாஜித் என்பதை பற்றி கொஞ்சம் விசார் சாகர மந்தனம் செய்வோம். மாயாஜித் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஆவதற்கு எவ்வளவு தான் விதவிதமான ரூபத்தில் மாயா யுத்தம் செய்வதற்காக ஆரம்பத்திலிருந்து இதுவரை வந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது ராயல் ரூபத்தில் வருகிறது, அவ்வப்பொழுது தெரிந்த ரூபத்தில் வருகிறது, சில சமயம் மறைமுகமான ரூபத்தில் வருகிறது, மேலும் சில சமயம் செயற்கையான முறையில் ஈஸ்வரிய ரூபத்தில் வருகிறது. 63 ஜென்மமாக மாயாவிற்கு துணையாக இருந்து வந்தீர்கள். உறுதியான நண்பர்களை விடுவது கூட கடினமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் விதவிதமான ரூபத்தில் அதுவும் யுத்தம் செய்ய வருகிறது. மேலும் நீங்களும் கூட இங்கே சக்திசாலியாக இருக்கிறீர்கள். இத்தனை தாக்குதல் நடந்தாலும் கூட யார் தைரியசாலியான குழந்தையாக இருக்கிறார்களோ மற்றும் பாபாவின் பல மடங்கு உதவிக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ, உதவி கிடைப்பதனால் மாயாவிடம் சவால் விடுகிறீர்கள். மாயாவின் வேலை வருவது, உங்களுடைய வேலை சிங்கத்தையும் கூட எறும்பு போல புரிந்து கொள்கிறீர்கள்.
மாயாவை வெற்றி கொள்வதுதான். ஆகவே இப்பொழுது வெற்றி அடையும் ஆத்மாக்களுக்கு கூட 100% உதவி பாபாவுடையது கிடைக்கின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய பரதானத்தில் கூட இதய சிம்மாசனதாரியை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பாருங்கள். பாப்தாதாவிற்கு சமமாக தனது ஒவ்வொரு வார்த்தையும் மற்றும் கர்மமும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம்: பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் வார்த்தைகள் வருகிறதோ அவை அனைத்தும் நினைவு சின்னம் ஆகிவிடுவதைப் போல யார் பாபாவிற்கு சமமாக இருக்கிறார்களோ, அவர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவை அனைவரின் மனதிலும் கலந்து விடுகிறது, அதாவது நினைவு சின்னமாக இருந்து விடுகிறது. யார் எந்த ஆத்மாவிற்காக எண்ணங்களை உருவாக்குகிறார்களோ அது அவர்களின் மனதில் பதிந்து விடுகிறது. அவர்களுடைய இரண்டு வார்த்தைகள் கூட மனதின் துக்கத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களிடம் நெருக்கத்தில் அனுபவம் ஏற்படுகிறது. ஆகையால் அனைவரையும் தன்னுடையவராக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி சமமான குழந்தைதான் இதய சிம்மாசனதாரி மற்றும் ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிவிடுகிறார்கள் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அவருடைய பல உதவிகளை நாம் அனுபவ ரீதியாக பெற்று நாமும் அதனை அனுபவித்து அந்த ஆஸ்திகளை மற்றவருக்கும் வழிகாட்டுவதற்கு எந்த விதி அஸ்திவாரம் என்று குறிப்பிட்டு கூறினார். தூய்மையின் அஸ்திவாரம், பவித்திரத்தின் மகிமை. பவித்திரத்தின் மகிமை பற்றி தெரியாத காரணத்தால் அறியாமை என்ற இருளில் துவாபர யுகத்தில் இருந்து விகாரி வாழ்க்கையில் வந்துவிட்டோம். ஆனால் சுஷ்டியின் ஆரம்பத்தில் இதே ஜீவாத்மாக்கள் தான் பவித்திரத்தின் சங்கமயுகத்தில் எடுத்த ஞான யோகத்தின் பலனை அங்கு அனுபவம் செய்கிறார்கள். ஞானம் கிடையாது, ஆனால் தூய்மையான வாழ்க்கையை கள்ளங்கபடமற்ற புலோநாத் போல தந்தைக்கு சமமான வாழ்க்கை. விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாத வாழ்க்கை. யோக பலத்தின் மூலம்தான் பிறப்பு இறப்பு எல்லாமே நடைபெற்றது. அவருடைய வாழ்க்கையே சொர்க்கம் போல ஆடல் பாடலுடன், அப்படி அதற்கு தகுந்த ஐஸ்வர்யங்களுடன் இருந்தாலும் இச்சையின்றி வாழ்ந்து அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்ததால்தான் இதே பாரத பூமி அங்கு தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் வாழ்ந்ததால் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த தேவ வாழ்க்கை கூட நாம் தான் அனுபவித்து வந்திருக்கின்றோம். ஆனால் கால மாற்றத்தால் சக்கரம் சுற்றி வர வர தேகம் உணர்வு உள்ளே வந்ததால் நாம் விகார வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் எப்பொழுது எந்த குழந்தைகள் பக்தி செய்து செய்து துக்கம் நிறைய அனுபவித்த போது கூவி கூவி அழைத்தோமோ அப்பொழுது தந்தை வந்து நம்முடைய அகக்கண்ணை திறந்து விட்டார். அதிலே முதல் பாடமாகிய ஆத்மா என்று உணர வைத்து ஆத்மாவின் ஒரிஜினல் குணம் தூய்மைதான், பவித்திரதா. இந்த பவித்திரமான வாழ்க்கையை மேற்கொள்றவர்களுக்கு கட்டாயம் சுகம் சாந்தி சக்தி என்ற ஆன்மீக செல்வம் பூராக அனுபவிக்க முடியும். இதுதான் விதி என்று கூறினார். எப்படி வந்து உலகியல் வாழ்க்கையில் வண்டிகள் ஓட்டுவதற்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா, ஓட்டியும் காட்டணும் விபத்துக்களை தடுப்பதற்காக, அதுபோன்று நமது வாழ்க்கையில் கூட வரும் மாயையின் மூலமாக விகாரத்தின் வழியாக வந்ததால் பாதை மாறி வந்ததால் நிறைய துக்கங்கள் ஒவ்வொரு அடியிலும் சந்தித்து வந்தோம். ஆகவே இது ஒரு இருள்,
இருள் நிறைந்த வாழ்க்கை என்றே சொல்லலாம். தூய்மையின் அஸ்திபாரம் என்று நமக்கு புரிய வைத்தார். புரிய வைத்த போது நமக்கு புதிய வழி கிடைத்த பிறகு உண்மையான குழந்தைகளுக்கு அதனை கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்பொழுது முதல் தைரியம் தூய்மையான வாழ்க்கைக்கு வர வேண்டும். எடுத்து வைக்க ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்கள், பல மடங்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். எப்பொழுதுமே எனக்கு பாபாவுடைய ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் வாழ்க்கையில் அனுபவித்து கடைபிடித்து அந்த அனுபவத்தினால் நான் பெற்ற அதீந்திரிய சுகத்தின் மூலமாகத்தான் அனுபவ வகுப்புகளை போடுவேன். இல்லறவாசியாகத்தான் இருந்தோம், விகார வாழ்க்கையில்தான் இருந்தோம். பக்தியில் இருக்கும் பொழுது உலகம் போற்றியது இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்று எல்லா சகயோகமும் செய்வார்தான். அந்த மாதிரி இருந்தாலும் அது விகாரி வாழ்க்கை என்று தெரியாத அஞ்ஞான இருளில் இருந்தோம் என்று தான் சொல்ல முடியும். ஞானம் கிடைத்த பிறகு உணரப்பெற்றேன் தூய்மைதான் அஸ்திபாரம் என்று. அப்பொழுது அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற உள் உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. இல்லறத்தில் இருந்தாலும் அதற்குரிய வழியை எல்லாம் முரளி மூலம் எனக்கு போக போக முதலில் தெரிய வராவிட்டாலும் பிறகு ஆழமாக அழைத்து சென்றார், எனக்கு உணர்த்தினார். சத்குருவாக வந்திருக்கிறார் தந்தை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவருக்கு ஞானமே பிடிக்காது, பக்தியே குறைவுதான். ஆனால் பல காரணங்கள் கூறுவார், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நாம் முதலில் ஒரு கதவு மூடப்பட்டால் தூய்மையான அஸ்திவாரம் அமைக்கப்பட்டுவிடும் என்று உள்ளத்தில் உணர்வை தந்தார். அதனால் நாம் கடைபிடிக்க தைரியமாக எழுந்தோம். பல யுக்திகளை கூறினோம். 48 நாள் விரதம் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய துக்கம் எல்லாம் தூர போய்விடும் என்று எல்லாம் சொல்லவே சரி சரி என்று ஒத்துக்கொண்டார். அந்த 48 நாள் அவர் இல்லாத போதெல்லாம் யோகத்தில் அமர்ந்து அமர்ந்து முயற்சி செய்தேன், ஒரே நாளில் வந்திராது. மனம் திரும்பினால் பகவான் அத்தகைய உதவிகளை நான் அவரிடம் இருந்து பெற்றேன். அதில் கிடைத்த ஒரு சுகம் அனுபவ ரீதியாக உணர்ந்தது. ஒவ்வொரு லைன்லேயும் வரும் முரளியில் வீடே கோயிலாக்கி காட்டுங்க, நீங்களே அதில் பூஜைக்குரிய தேவியாக இருங்கள், தேவிகளுடைய படத்தை பாருங்கள், தாமரை மலரில் அமர்த்தி காட்டியிருக்கிறார்கள். தாமரை மலரில் அமர முடியுமா? தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் அந்த மாதிரி ஒரு பூஜைக்குரியவர்களாக ஆனார்கள். எத்தனை நாளைக்கு நீங்கள் பக்தர்களாகவே இருப்பீர்கள்? அப்படி துக்கத்தில் உங்களை போன்று இருப்பவர்களெல்லாம் தூக்கி எடுக்கணும்னா, உலக சேவாதாரி ஆகணும்னா, பாரத பூமி கூட புகழ்பெற்ற தீர்த்தஸ்தலமாக புண்ணிய பூமியாக மாறணும்னா கூட சுயத்தை தியாகம் செய்யுங்கள். உலக நன்மைக்காகவும் முதலில் உங்களின் நன்மைக்காகவும் என்று கோர கோர எனக்குள்ளே அந்த உந்துதல் தந்தை கொடுத்தார். ஆகவே தைரியம் என்ற ஒரு அடியை எடுத்து வைத்ததால் எத்தகைய சூழ்நிலைகள் மூலமெல்லாம் டியூட்டியில் வெளியூரில் பந்தோபஸ்து அப்படியெல்லாம் போடப்படும், அப்படியெல்லாம் இருந்து கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கப்படும்போது சூழ்நிலைகள் மூலம் மனிதர்கள் மூலம் நமக்கு அவ்வளவு உதவி கொடுத்து கொண்டே வந்தார். அந்த மாதிரி இருக்கப்படும்போது வேலை செய்யும் இடம், நான் பணி செய்யும் ஆசிரிய தொழிலாக மலை மேலே ஒரு கிராமம் பாலமதி என்று எழில் சூழ்ந்த இடம். நம்ம பாண்டவனுக்கு போகிற மாதிரியே தான் இருக்கும் எனக்கு பஸ், அப்படி தான் சுற்றி சுற்றி ஏறும் மலையில், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எனக்கு உணர்ந்த பிறகு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சது. அங்கே போன பிறகு தான் எனக்கு ஞானமே கிடைச்சிது. அங்கே ஒரு கோயில் உண்டு, அந்த கோயிலுக்கு ஒரு சாமியார் உண்டு. அந்த சாமியாரும் என்னை விட கொஞ்சம் வயதில், ஒரு 7-8 வருடம் பெரியவராக இருந்து
நீலகிரி சொந்த ஊர். அங்கிருந்து சந்நியாசம் மேற்கொண்டு இந்த கோயிலுக்கு வந்து முருகர் கோயிலை நிறுவி இங்கேயே தங்கி கோயில் தொண்டு செய்து கொண்டு காசு வசூல் பண்ணி அதெல்லாம் செய்யும். ஆனால் பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பிங், ஒரு கிராமத்துக்கு ஒரு இடத்துல தான் எல்லோரும் வந்து உட்காருவாங்க. நானும் ஈவினிங் கிளம்புறதுக்கு பள்ளிக்கூடெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே அந்த பாறையில் உட்காருவோம், அவரும் வந்து உட்காருவார். கீழே போயிட்டு தான் வசூல் பண்ணிட்டு வருவார் கடை கடையாக வர. அப்போது இந்த ஆன்மீக ஞானம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன். பவித்திரதா பற்றி எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவார் சாப்பாடை. கிரகஸ்தி வீடுகள் எல்லாம் அங்கே சொல்லவே தேவையில்லை. மலையில் மலைவாழ் மக்கள் குடி கறி அப்படி வந்து மாமிசா சுத்த உணவு எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் கிருத்திக பண்டிகை நாட்களில் நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு செய்கிறதால பவித்திரம் இருக்குதுன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுங்களிலேயே சாப்பிடுவார். கொஞ்சம் தாட்டாலும் அங்கே கிரகஸ்தி. அதனால் என்னாகும், சஞ்சலத்தன்மை நன்றாக உள்ளத்தில் உருவாகுகிறது வந்து பார்வைகள் மூலம் வெளிப்பட்டுவிடும். ஆனாலும் நமக்கு தைரியம் என்ற ஒரு அடியை கொடுத்திருக்கிறார். பாழமாக தூய்மையின் அஸ்திவாரம் அமைத்திருக்கு. அப்பொழுது சொல்லுவோம், இல்லறத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையை தொடர்ந்திருக்கின்றோம். அவரே தான் கொஞ்ச நாள்லேயே பாபா வந்து என்னுடைய பதிக்கு புரிய வச்சிட்டார். புரிய வச்சிட்ட பிறகு அவரும் மனமும் வந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா உதவிகளும் பழையபடியே செய்து தரவும் இசைந்து பள்ளிக்கூடத்திற்கு சில டைம் ஒரு நிமிடம் முன்னாடி பஸ் போயிடும் மலை மேலே. அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் இதுவே இருக்காது பஸ்ஸு. அது நமக்கு மனதுக்கே பிடிக்காது சத்தியத்தன்மையிலிருந்து. உடனே நேராக பஸ்ஸு வண்டியிலே போய் ஸ்கூல் அண்டை விட்டுட்டு போயிடுவார். இதனை வந்து அந்த சன்னியாசி நல்லா உற்று கவனிப்பார். இல்லறத்தில் இருந்தாலும் பல கேள்விகள் கேட்பார். அதனை நாம் தெளிவாக ஞானத்தின் அடிப்படையில் இல்லறத்தில் இருந்து இது மாதிரி வாழ முடியாது என்று அடித்து சொன்னார். வாழ்ந்து காட்டுகின்றோம் என்ற முன்னுதாரணமாக பல சமயங்களில் நன்றாக வீட்டிற்கூட திடீர்னு வந்திருப்பார். சும்மா இந்த வழியை வந்தம்மா அங்கே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லப்படும்போது பல ரகசியங்களை கேட்பார். ஞானத்தின் ஆதாரத்தில் பகவானுடைய குழந்தையாக இருந்து திவ்ய திருஷ்டி கொடுத்து கொண்டே வார்த்தையின் மூலம் நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டுகின்றோம், எப்படியெல்லாம் பகவான் எனக்கு உதவியை அவர் மூலமாகவே எனக்கு கொடுக்கின்றார். வண்டியில் உட்கார்ந்துட்டு வரீங்க அப்படி கூட கேட்டார். வண்டியில் உட்கார்ந்துட்டு வந்தால் மனதின் உணர்வுகள் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்படும்போது அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் இருவருக்கு இடையிலே என்னுடைய குழந்தைக்கு குழந்தையான தந்தையை தந்தைக்கு தந்தையான அவரைத்தான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அப்பொழுது அந்த ஈஸ்வரிய சக்தியின் மேல் நம்பிக்கை இல்லையா, வாழ்ந்து காட்ட முடியும். விஷத்தை தானே விட சொல்கின்றார். அது விஷம் என்று அறியாமல் இருந்தோம். இப்பொழுது வாழ்க்கையே எங்களுக்கு மலர்ச்சியாக சுகமாக ஆனந்தமாக எல்லா காரியங்களும் வெற்றியின் அடிப்படையில் அப்போ அந்த தைரியம் என்ற ஒரு காலடி வைத்தால் இறைவனிடமிருந்து எப்படி உதவிகள் கிடைக்கிறது என்று புரிய வைப்பேன். அவருக்கே ஆச்சரியமாக இருக்கு, இது மேலான ஒரு சத்சங்கம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எந்த சன்னியாசிகள் இல்லறத்தில் இருந்தால் தூய்மையாக வாழ முடியாது என்று அடித்து சொன்னார்களோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வீடு வீடாக சென்று கொஞ்சம் ஏதோ அவர் சேவை செய்கிற மாதிரி இந்த சேவையையும் போட்டுட்டு வருவார் பலகு. அதனால் ஒவ்வொருத்தர் வந்து சும்மா எப்போ நான் ஓய்வாக இருக்கும்போது பேச வருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க கேட்பாங்க, இப்படியா டீச்சர் அப்படியா யார் உங்களுக்கு சொன்னதுன்னும்போது இப்படின்வாங்க. பாபா பிரத்யட்சப்படுத்துகிறார் போலும் நான் நினச்சிக்குவேன். அதனால் ஆமாம்மா நம்ம இவ்வளோ இதுவாக இருக்கிறோம், அதுதான் அஸ்திவாரம். ஒரு வீடு கட்டினோன்னா இங்கே கடக்காது எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு மேலே எவ்வளோ பில்டிங் பக்காவாக எழும்புது. அது மாதிரி தூய்மையின் அஸ்திவாரத்தில் தானே
நம்மளுக்கு சுகம் சாந்தி சக்தி எல்லா காரியமும் கட்டாயம் நடைபெறும் தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வச்சு நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கப்படும் பொழுது உதவிகள் அத்தனையும் கிடைக்கும். அப்பொழுது இப்போ கூட அவருடைய டிராமானுசாரம் வேறொரு பிறவி எடுத்து விட்டார் இருந்து, அதனால் ஆனால் இப்பொழுது பகிரங்கமாக தூய்மையான மாயைக்கு இடம் இல்லாமல் மனதில் முதல் மாயை மனதில் தோன்றக்கூடாது. எப்பொழுது பவித்திரத்தை முழுமையாக உணர ஆரம்பித்து விட்டோமோ அந்த அளவின் ஆழத்தில் தான் சேவைக்கும் நிமித்தமாகவும் வாழ்ந்தும் காட்ட முடியும். வீடே நேற்று ஒரு அம்மா வந்து 69 வயசு வேலைக்கு வந்தாங்க, பக்கத்தில் இருக்கிற போர்ஷனுக்கு, பக்தி நிறைய திருவண்ணாமலையே, அவங்களுடைய துக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. அப்போ இப்படி ஒரு புதிய வழி இருக்குதுன்னு ரொம்ப ஆர்வமோட கேட்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க, அதை மாற்றி இப்படி வழி இப்படி வழின்னு நான் கொடுத்துட்டே வரோம். அப்போது எதுக்கு சொல்ல வேண்டி வரேன்னா, இப்படி வாழ முடியுமா கேட்குற கேள்வி. வாழ்ந்து தான் காட்டணும், இவ்வளோ பலனை நான் அனுபவித்தேன் என்று அனுபவ ரீதியாக உணர்த்தப்படும் பொழுது நிச்சயமாக அதே சன்னியாசி கூட கடைசியில் ஒற்றுக்கொண்டு இப்பொழுது இறந்து விட்டார், அவரும் சரீரத்தை விட்டு விட்டார், அவர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டோம் என்று அவங்களுடைய கொள்கை. அதனால் அந்த மாதிரி வாழ்ந்து காட்ட முடியும் என்று வாழ்ந்து இப்போ கூட எங்கள் டீச்சர் கூட வேலை செய்தவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பரவிடுது. ஏன்னா நான் ஞானத்தில் எல்லாரும் அந்த அனுபவம் பெறணுன்றது அந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேன், ஞானம் பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம், பழகிற டீச்சர்கிட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுப்போம், ஒரு துளி 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 தெளிப்போம். அதனால் ஓம் சாந்தி டீச்சர்னே பேர் வச்சுட்டாங்க. இருக்கட்டும், பிறகு அட்ரஸ் கொடுத்துருவோம், அந்த அட்ரஸ் போய் கண்டுக்குங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் துக்கங்கள்லாம் தூர விலகும், அப்படியே ஒரு தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்போம். உண்மையிலே தந்தை கூறுவது வாழ்ந்து காட்ட வேண்டும், ஏன் தூய்மையாக இருக்க முடியாது, தூய்மையாக வாழ்ந்ததால் தானே படங்களில் பூஜைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், எல்லாமே வயதான முதியவர்களாகவா இருக்கிறார்கள் பாருங்கள், நன்றாக லக்ஷ்மி சரஸ்வதி படங்களை பாருங்கள், அவங்க வாழ்க்கை எவ்வளோ சுகமயமாக இருந்தது, அதுக்கு அஸ்திவாரமே தாமரை மலர் போன்ற தூய்மை தான். அதற்கு ஒருடி எடுத்து வைத்தால் பல மடங்கு உதவி தந்தையை பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு சுயராஜ்ய அதிகாரியாக என்னுடைய கர்மேந்திரியங்களையே அடக்கி ஆளக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு முயற்சி செய்து வாழ்ந்து காட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு பலனை இந்த பிறவியிலும் பெறுகின்றோம். ஆன்மீக ஆஸ்தி அது, காசு பணம் அல்ல, அமைதி. உலகினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரையா போகிறாங்க, 10 நாள் போனாங்கன்னா 10 நாள் தூய்மையாக இருந்து வீட்டுக்கு திரும்பினா அதில் கிடைச்ச அர்த்தனை சக்தியும் ஒரே நாளில் போய்விடுவார், விகார நதியில் நீந்தி விடுவார்கள். அதனால் மீண்டும் துக்கம்தான் தொடர்கதை. அதே பவித்ர வாழ்க்கையை நாம் தூய்மையை என்ன உறுதிமொழி கொடுக்கின்றோம், பாபாவும் நமக்கு உறுதிமொழி கொடுக்கிறார். எந்த குழந்தை மனப்பூர்வமாக தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அஸ்திவாரத்தில் நிற்க ஆரம்பித்து விடுகிறார்களோ என்னுடைய உதவியை ஆஸ்தியை நிச்சயம் நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவேன், இங்கேயும் ஆக்குவேன், சுயராஜ்ய அதிகாரியும் இங்கே ஆகுவீர்கள், சொர்க்கத்திலும் நீங்கள் தான் ராஜ்ய அதிகாரியாக பலனை பெறுவீர்கள் என்று உறுதிமொழி கொடுக்கின்றார். சத்தியமான வாக்கு. ஒரு பிறவி வாழ முடியாதா, எவ்வளவு கருணையோடு இனிமையான வார்த்தைகளால் கூறுகிறார். இந்த ஒரு பிறவி 63 பிறவி பாவக்கர்மங்கள் செய்துவிட்டோம், காம விக்காரத்தில் நீந்தி விட்டோம். முதல் நம்பர் 1 எதிரி அதுவே தான், துக்கத்துக்கெல்லாம் ஆணிவேரே அதுதான் என்று உணர்த்தப்பட்ட பிறகு வேண்டாத செடியை நம்ம தோட்டத்தில் முளைத்திருந்தால் வேரோடு பிடுங்கி போட்டுடுறோம். அதுபோல நம்ம வாழ்க்கையில் தைரியம் எல்லாவற்றிற்கும் காரணம், தைரியம் என்ற
அடி ஒரடி எடுத்து வைத்தால் நிச்சயம் பல மடங்கு தந்தையின் உதவியை நான் அனுபவம் பல சூழ்நிலைகளில் பெற்றிருக்கிறேன். அதற்காக பஞ்சாயத்து கூட தான் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது கூட வந்த ஒரு முதியவர் இறைவன் தான் வந்திருக்கிறார் என்று நான் அனுபவம் கண்டு கொண்டேன். நான் சொன்னேன், இங்கே வந்து அவருக்கு இன்னொரு துணைக்கு ஏற்பாடு பண்ணி விடுங்கள் என்று. ஐயோ அம்மா, நீங்கள் என்ன அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க? ஆனால் அப்பொழுது திருஷ்டி கொடுக்கின்ற மறைமுகமான சக்தியை அவரும் தான் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். இறைவன் நம் இருவருக்கு இடையிலே தூதாக அமர்ந்திருந்தால் அந்த வெற்றி எப்படி தூய்மையின் ஆதாரத்தில் கிடைத்தது என்ற அனுபவத்தை தான் நான் இங்கே கூறுகிறேன். அந்த வார்த்தையின் நம் உள் உணர்விலிருந்து எதை ரொம்பவும் மனம் விரும்பியிருந்தால் வெளியே வரும். தூய்மையாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் 100% நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயம் இறைவனை முன்னாடி வைத்தால் அந்த வார்த்தை வெளியே வந்துவிடும். அப்பொழுது மாயை தோற்றுவிடும். அவருடைய வாய் என்னுடைய பதியின் வாயில் இருந்தே வந்தது. அண்ணா நீங்கள் சொல்லிடுங்க, நான் இனி அந்த வாழ்க்கையை தொடர மாட்டேன், இது சத்தியம், அவள் கும்பிடுகின்ற தெய்வத்தின் மேல் சத்தியம் என்று உறுதிமொழி கொடுத்தார். எனக்கு அமோகமான வெற்றி அடைந்ததுடைய சந்தோஷம். எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியம், சத்தியமான வாக்குகள் அனுபவ ரீதியாக வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெறும் போது அதில் கிடைக்கின்ற சுகம் அதீந்திரிய சுகம் என்று பெயர். அந்த தூய்மையின் அஸ்திவாரத்தில் தான் நாம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும், எங்க ஒரு கணக்குழக்கை கூட, பழைய நோய் வந்தால் கூட, வாட்டினால் கூட, ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ கட்டினால் கூட, கவலையற்ற ராஜாவாகத்தான் பழைய கணக்கை முடிக்கின்றோம். ஆத்ம தூய் செய்துவிட்ட கணக்கை கட்டாயம் நாம் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற ஞானமெல்லாம் இருப்பதால் அந்த வழி கூட நமக்கு வழியாக தெரிவதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு வரும், தூய்மை ஆகிறோம். தூய்மை ஆவதற்கு சொர்க்கத்தின் கதவு திறந்தது போல இப்பொழுது கூட இருக்கிற பதியோ, நெருங்கிய உறவோ திடீரென்று சரீரத்தை விட்டால் கூட நாம் உள்ளுக்குள்ளே அறிவுபூர்வமாக புரிந்து கொள்கின்றோம், தூய்மையான வாழ்க்கைக்கு தந்தை வந்திருக்கின்றார் சகயோகம் தர. அந்த இடத்தில் அந்த உறவாக வைத்து விடுவதால் தைரியம் பகிரங்கமாக உள்ளுணர்விலே இருக்கின்றது. ஆடுவதில்லை, அசைவதில்லை, சஞ்சலத்தை அடைவதில்லை மனம். இதெல்லாம் வெற்றியின் சுரூபம்தான். ஆகவே சேவைக்கும் தூய்மையின் அஸ்திவாரத்தில் தான் நாம் அனுபவங்களை வழங்கப்படும் போது அதை படிப்பவர்களுக்கோ கேட்பவர்களுக்கோ நாம் கடைப்பிடித்தாக வேண்டும் என்ற உள்ளுணர்வு வரும். எந்த ஸ்திதியில் நாம் போடுகின்றோமோ அதனுடைய பலனை கட்டாயம் அனுபவம் பெறுவர். ஓம் சாந்தி.